அபிஹி அஜ்மாயின். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين تفرون إن هو إلا ذكر للعالمين وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சுவாலிகங்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. இன்றைய தலைப்பு மறைவான முறையில் உதவியை பெற்ற மாணவி தோழர்கள். உலகத்தில் தோன்றியிருக்கிற எல்லோருமே அல்லாஹுவினுடைய உதவியை மறைமுகமாக பெறக்கூடியவர்கள் தான். நாளை என்ன நடக்கும், நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, அதை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிற கலா. நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்ற வரலாற்று குறிப்புகள் நிறைய நூல்கள் இதற்காக வருகிறந்திருக்கிறார். அதிலிருந்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் உலகம், விஞ்ஞான உலகம் மலக்குகளுக்குள் நுழையவே இல்லை, ஜின்களை குறித்த ஆய்வுகளே இல்லை, அசரீரியை குறித்த சிந்தனையே இல்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதையெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குகளின் மூலமாக எப்படியெல்லாம் உதவி செய்தான். இன்றும் மலக்குகளின் உதவி இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக பூமிக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு சூராவுக்கும் குறிப்பிட்ட மலக்குகள் இருக்கிறார்கள். எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற வரலாறுகள். இன்னும் விஞ்ஞானம் அதற்குள் நுழையவே இல்லை. மலக்குகளின் மூலமாக உதவி செய்யப்பட்ட நபித்தோழர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சிறு வயதிலேயே அந்த தாயார் பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவார்கள். பெருமானாரை பார்க்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா பேர் உம்மு சுலைம், ஒரு நல்லாசிரியர், பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியம், நல்லாசிரியர்களை தேர்வு செய்து தன் பிள்ளையை ஒப்படைப்பது இல்லையா. உலகத்தில் ஆசிரியரை போன்ற ஒரு பணி உலகத்தில் அறவே இல்லை. காரணம், நோயாளிகள் மருத்துவரை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவார்கள். பெரிய ஆபரேஷன் அப்படின்னா கண்ணை தெரிஞ்சிட்டு சந்தோஷமா செஞ்சுக்கங்க ஆபரேஷன் சொல்ல மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா, உயிர் பிழப்போமா, பிழைக்க மாட்டோமா, கஷ்டத்தோடு நம்புவார்கள். ஆனால் ஊரே கண்ணை விழித்து கொண்டு நம்புவது ஆசிரியரை மட்டும்தான். நான் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டா மனிதனாக மாற்றி கொடுப்பார், நல்லவராக மாற்றி கொடுப்பார். ஊரே விழித்து கொண்டு நம்புவது அந்த ஆசிரியரை. அனசரணியல்லாவினுடைய அம்மா உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர் கண்மணி நாயகத்தை தேர்வு செய்தார்கள். பெருமானாரிடத்திலே பாடம் படித்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள். செல்லுகிற வழியிலே திருடன் பொருளை பறிக்கிறார். அந்த காலத்தில் வரிப்பறி கொள்ளை என்று சொல்லுவார்களே, அந்த வழிப்பறி கொள்ளை. தனியாக சென்று கொண்டிருக்கிறார்கள், வழிப்பறி கொள்ளை நடக்கிறது. இப்பொழுது ரப்பிடத்திலே பேசுகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாரிடத்தில் பாடம் படித்த அனஸ் மலக்குகளை எப்படி வரவழைப்பது என்ற வித்தை அவருக்கு தெரியும். திருடன் பொருளை பறிக்கிறான், 2 ரக்அத் தொழுது கொள்ளுகிறேன் என்று அனுமதி கேட்டார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஹயாத்துஸ் ஸஹாபா என்ற நூலிலே சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இரண்டு ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார் யாவதூத். சில மந்திர சொற்கள், மாணவி கற்றுக் கொடுத்த சொற்கள், யாவதூத் யா தல் அர்ஷில் மஜீத் ஃபஆலன் லிமா யுரீத் யா முகீஸ் அஹிஸ்னி. என் மீது இரக்கமுள்ளவனே, அன்பு கொண்டவனே, நான் இப்பொழுது அவயத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவ உன்னை தவிர யாரும் இல்லை, அஹிஸ்னி எனக்கு உதவி செய். சொல்லி முடிக்கவில்லை. காட்டு பகுதியிலே ஒருவர் வந்தார், பாலைவன பகுதியிலே ஒருவர் வந்தார், திருடனின் தலையை எடுத்தார், சென்று விட்டார். இவங்க பின்னால் சென்று நீங்கள் யார் என்று கேட்கிற போது, நான் தான் நாலாவது வானத்தில் இருந்த மலக்கு, நீங்கள் அழைத்ததால் ரப்புல் ஆலமீன் என்னை அழைத்து உதவி செய்ய வைத்தான் என்றார்கள் அந்த மலக்கு. அன்பிற்குரியவர்களே, நபித்தோழர்களுக்கு மலக்குகளை வரவழைக்கிற வித்தைகள் கூட ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த மந்திர சொற்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இந்த உம்மத் அதை பயன்படுத்தவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே வளர்ந்த நபித்தோழர் ஸைத் பின் ஹாரிசா, ஒரு வித்தியாசமான நபித்தோழர். இவரை கடத்தி வந்து சந்தையிலே விற்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வாங்கி பெருமானாருக்கு உரிமை விடுகிறார்கள், பணியாளராக கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக வந்த ஸைத் பின் ஹாரிசாவை உரிமை விட்டு தன் வளர்ப்பு மகனாய் மாற்றினார்கள். ரசூலை போல ஒரு மனிதரை உலகம் கண்டதே இல்லை. அடிமையை வளர்ப்பு மகனாக்கி பெற்றோர்கள் தெரிந்து கொண்டார்கள், இங்கே முகம்மது இடத்திலே தான் தன் பிள்ளை இருக்கிறது என்று. ஏழு வயது பிள்ளை, பெற்றோர்கள் தேடி வருகிறார்கள், பெருமானாரிடத்திலே பிள்ளை இருக்கிறது, அழைத்து செல்லுகிறோம், நீங்கள் என்ன விலை கேட்டாலும் தருகிறோம். பெருமானார் சொன்னார்கள், அவர் வருவதாக இருந்தால் அழைத்து செல்லுங்கள். ஏழு வயசுல பெற்றோரின் பாசம், பெருமானாரின் நேசம். அந்த பிள்ளை எதை தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளையா இருந்தாக்க வாப்பா உமாவை பார்த்தோன்னு பறந்து போயிடும் இல்லையா? இந்த சிறையிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்று வேகமாக ஓடுவார்கள். ஆனால் பெருமானார் வளர்த்த பிள்ளை ஸைத் பின் ஹாரிசா, அப்ப நாம கொஞ்சம் யோசிக்கணும், ரசூலுல்லா எவ்வளவு பாசத்தை கொட்டி கொடுத்திருக்க வேண்டும் என்று. தாய் தகப்பன் எனக்கு வேண்டாம், தாகா ரசூல் தான் எனக்கு வேண்டும். வந்த பெற்றோர்களை மனம் வலிக்கும்படி நடக்காமல், நான் இந்த முகம்மதோடு, என்னை வளர்க்கிற இந்த முகம்மதோடே நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார்களே. நீங்கள் எப்பொழுது பார்க்க நாடினாலும், தாயும் தந்தையையும் பார்த்து உங்களை பார்க்க வருகிறேன், ஆனால் என்னை முகம்மதோடு விட்டுவிட்டு செல்லுங்கள். அப்ப ரசூலிடத்திலே வளர்ந்த குழந்தை ஸைத் பின் ஹாரிசா சிரியாவிலே அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் ஹாரிசாவை சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள், குர்ஆன் கற்றுத்தருவதற்காக. ஆனால் அழைத்து சென்றவர்களினுடைய நோக்கம், இவரை தனியாக அழைத்து சென்று கொலை செய்யவன். தனி அறை, ஸைத் பின் ஹாரிசா நிராயுதபாணி, எதுவும் இல்லை. கொலை செய்ய தன்னுடைய வாளை உருகி கொலை செய்ய போகிற போது, தனி அறையிலே அறையெல்லாம் பூட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிற போது, ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு யா ரஹ்மானனா என்றார்கள். அவ்வளவுதான், என் ரட்சகா என்னோடு தானே இருக்கிறாய். உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, வைஹக்லா தக்துல். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா நாசமா போறவனே கொலகுல செஞ்சிடாத. உள்ளே குரல் வருகிறது, சரி ஏதோ பிரம்மை என்று நினைத்து கொண்டு மீண்டும் வாளை எடுத்து வெட்ட செல்ல, இவர்கள் யார் ரஹ்மானனா என்று சொல்ல, வைஹக்லா தக்துல், மூன்றாவது முறை வெட்டிவிடலாம் என்று வேகமாக வாளை ஓங்க, எவன் வாளை ஓங்கினானோ அவன் தலை கீழே விழுகிறான். பின்னால் பார்த்தால் ஒரு பேருருவம் அடைத்த அறைக்குள் நிற்கிறது. ஸைத் பின் ஹாரிசா கேட்டார்கள், மன் ஆன்ட நீங்கள் யார்? அண்ண ஜிப்ராஹிம், நான் ஜிப்ராஹிம். முதல் முறை அழைக்கிற போது அரிசியில் இருந்தேன், இரண்டாவது முறை முதல் வானத்திற்கு வந்தேன், மூன்றாவது முறை தலை எடுத்து விட்டேன். அன்புக்குரியவர்களே, மலக்குகள் உதவியை பெற்ற நபித்தோழர்கள். இன்றைய உம்மத்துக்களும் மலக்குகளின் உதவியை பெறுகிறார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய பேருதவி.
மலக்குகளின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்கப்படுகிறது. இதை போலவே சிமாஉல் ஹவாதிஸ், ஹாதிஸ் ஹாதிஸ் என்று சொன்னால் அரபியிலே அஸ்ரீரி, அஸ்ரீரியின் மூலமாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபித்தோழர்களுக்கு உதவினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபி வளர்த்த, நபி துஆ செய்த நபித்தோழர் இப்னு அப்பாஸ் அறிவாளிகள் என்றால் அலி ரலியல்லாஹு இப்னு அப்பாஸை இந்த உலகம் மறந்து போகக்கூடாது. உடுபெரிய அறிவாளிகள். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அடங்கி இருக்கிற இடம் எது தெரியுமா? தாயிஃப். தாயிஃபிலே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறார்கள். வஃபாத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஒரு பறவை சுற்றி கொண்டே வருகிறது. பறவை எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லும். இப்னு அப்பாஸினுடைய மரணத்தை பற்றி நீங்கள் படிக்கலாம். பறவை சுற்றி கொண்டே வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு தொழுகை நடத்தப்படுகிறது, கபருள் வைக்கப்படுகிறது. அந்த பறவை மேலிருந்து ஆயத்தை ஓதுகிறது, எல்லோரும் கேட்கிறார்கள். நாம ஜனாசாவை வச்சவொன்னு ஒரு ஆயத்து ஓதுவோமா இல்லை தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம தான் அஜர்த்தை நேர்ந்து விட்டோமே. ஆயத்து ஓதுறதுக்கெல்லாம் அஜர்த்து வாங்க, ஓதிருங்க போங்க. ஆனால் சில செய்திகளை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் ஓத வேண்டாமா? அந்த பறவை ஓதியதைத்தான் 1400 ஆண்டுகளாக ஓதப்படுகிறது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்லியா ஃபத்குலி ஜன்னதி என்ற அந்த வசனம் ஓதப்படுகிறது. அதை பறவை ஓதியது. ஹவாதிஸ் என்ன சொல்லுவாங்க? அவயக்குறை. அந்த பறவை இடத்திலிருந்து கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியெல்லாம் உதவி இந்த உம்மத்தை பாதுகாத்தார், என்ன செய்யணுங்கிறத சொல்றான் அல்லாஹ். அபு முஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரொம்ப விருப்பமான சஹாபி அபு முஸா அஷ்அரி. இவர்கள் கடல் மார்க்கமாக பயணம் செய்கிற போது இந்த கடலிலே சில மீன்கள், அது இருக்கிற பகுதி விஷப்பகுதி, அந்த தண்ணீரை எடுத்து குடித்தால் இறந்து போவார்கள். இன்னைக்கும் இருக்கு, கடல் தண்ணி எடுத்து அப்படி ஈஸியாக குடிச்சிட முடியாது. அது வெறும் உப்பாக இருக்கிறது மட்டும் என்று மட்டும் நம்ப முடியாது. நிறைய விஷ மீன்கள் உள்ளே வாழ்கிறது, உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இன்றைய விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள். அபு முஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா கடல் மார்க்கமாக பயணம் செய்கிறார்கள். கடுமையான கோடை காலத்திலே பயணம் செய்கிறார்கள். தண்ணீர் கடலிலிருந்து எடுத்து குடிக்க வேண்டிய சூழல், வேறு தண்ணீர் இல்லை. அப்பொழுது ஹவாதிஃப் அவயக்குரல் கேட்கிறது கடலிலிருந்து, எங்களை தொட்டு விடாதீர்கள், இறந்து விடுவீர்கள், நோன்பை நியத்தி செய்யுங்கள். ஹவாதிஃப் அவயக்குரல் வந்தது. பெருமானாரின் தோழர்கள் ஹதீஸ் ரூட்களிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. நோன்பை நோற்றார்கள், அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்கள் என்று வரலாறு பேசு. இப்ப இந்த உம்மத்தி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வித்தியாசமாக பாதுகாத்தான். பெருமானார் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், பெருமானாருக்கு எப்படி கஃபன் அணிவது? அவய குரல் மூலமாகத்தான் எல்லாம் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கிறது. எந்த ஆடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களோ அதே வெள்ளை ஆடை, வெண்ணிற ஆடையில் அவர்களை கஃபனிட வேண்டும் என்று அவயக்குரல் கேட்டது. அதன்படி வெண்ணிற ஆடையில் பெருமானார் கஃபனிடப்பட்டார்கள். அப்ப ஹவாதிஃபின் மூலமாகவும் அல்லாஹ் உதவுவான். அதே மாதிரி தஸ்ஹீருல் ஜின்னாத், மறைமுகமாக ஜின்களின் உதவியையும் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய துறை. அந்த தஸ்ஹீருல் ஜின்னாத் என்பது ஜின்களை வசப்படுத்த முடியுமா முடியாதா, ஜின் என்ற படைப்பு இருக்கிறதா இல்லையா, அதை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறார், இது ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய விஷயம். அதே நேரத்திலே உண்மை. அல்லாஹு அக்பர். பெருமானாரின் தோழர்களில் சவாத் இப்னு காரி ரலியல்லாஹு தஆலா இவர்களுக்கு, இவர் காஹின், ஜோசியக்காரர், நட்சத்திரங்களை வைத்து ஜின்களை வைத்து ஜோசியம் சொல்லுவார். நம்ம பாஷையில் சொல்றதா, அந்த குட்டி சைத்தானை வந்து ஜோசியம் சொல்லுவாங்களா இல்லையா, குட்டி சைத்தான்.
அதே போல ஜின்னை வைத்து ஜோசியம் சொல்லக்கூடியவர் தான் சவாத் இப்னு காரிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் இவரிடத்தில் இருந்த ஜின் சொன்னதாம், யானஜி அம்ருன் ஃபஸீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், மதீனாவிற்கு முஹம்மது வந்து விட்டார், சவாத் நீ ஏற்றம் பெற வேண்டுமானால் முஹம்மதை சந்தி. ஜின் சொல்லி ஈமான் கொண்ட சகாபி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் யார்தான்? சவாத் இப்னு காரிப் ரலியல்லாஹு தஆலா. உம்மத்துக்கள் இதை உணர வேண்டும். அப்ப ஜின்கள் ஏகத்துவத்தை எடுத்து கொண்டு வந்து சேர்த்தது, நாம யாருக்காவது ஏகத்துவத்தை போய் சேர்த்திருக்கிறோமா? நமக்கே ஏகத்துவம் தெரியலையே, கலிமாவினுடைய மகத்துவம் நமக்கே தெரியவில்லையே, நாம் எத்தனை பேர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் அப்பாஸ் இப்னு மித்லாஸ், இவர் வணங்கிய சிலை பேசுகிறது, லம்மாத் அப்படிங்கிற ஒரு சிலை, அந்த சிலை பேசுகிறது, என்னை ஏன் வணங்குகிறாய், என்னை ஏன் வணங்குகிறாய், முஹம்மது வந்து விட்டார். இந்த சிலைக்குள்ள ஜின்னு சிலையிலிருந்து குரல் கொடுக்கிறது, லம்மாதாக இருக்கிற என்னை ஏன் வணங்குகிறாய், நான் வெறும் சிலை, நீ படைத்த படைப்பு, உன் கையால் படைக்கப்பட்டேன், நான் என்னை வணங்காதே, முகம்மது வந்து விட்டார், அவரிடத்திலே போய் அவர் சொல்வதை கேள். ஈமான் கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய வரலாறு ரொம்ப அதிசயமான வரலாறு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டம் கொடுத்திருந்தார்கள். ஹைபர் போர்க்களத்துக்கு பின்னாடி சகாபாக்கள்னா லட்சாதிபதிகள், அது வரைக்கும் பயங்கர ஏழைகள் சகாபாக்கள். எப்பொழுது ஹைபர் போர்க்களம் நடந்ததோ அதற்கு பிறகு எல்லாம் லட்சாதிபதிகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு ஒரு பெரித்தம் தோட்டம், இரவு நேரத்திலே போனால் அந்த தோட்டத்திலே யாரோ மரங்களை பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார். அபூ ஹுரைரா போய் குடிச்சிட்டாரு, குடிச்ச மனிதன் மாதிரியே இருக்குது, மனுஷன் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு, சொர சொரன் இருக்குது, ஒரு மாதிரியா இருக்கு. குடிச்சு மன்னன் நீ யார்? ஆனா இஃப்ரீத், ஜின்கள்லேயே சில கொடூரமான ஜின், அதுக்கு பேர் அரபியில் இஃப்ரீத்துன்னு சொல்லுவாங்க. நாம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டோன்னு சொன்னால் அன்னைக்கே ஜனாசா முடிச்சு கதை இல்லையா? அந்த தோட்டம் இல்லை, அந்த ரோட்டு பக்கத்தே போக மாட்டோம். அல்லாஹ் வாக்குவர், குடிச்சிட்டு நான் உன்னை பெருமானாரிடத்தில் அழைத்து செல்லுவேன். அப்போ அந்த இஃப்ரீத்து சொன்னது வேண்டாம், என்னை முகமது இடத்தில் அழைத்து செல்ல வேண்டாம், இனிமேல் இந்த தோட்டத்திற்குள்ளே நான் வரமாட்டேன், வல்லாஹி நான் வரமாட்டேன். இறக்கம் அபூ ஹுரைராவுக்கு இயற்கையிலேயே, அந்த சஹாபாக்கள்லேயே அபூ ஹுரைரா ரொம்ப இறக்கமான சஹாபி. பூனைக்குட்டியை தூக்கி உள்ளே தன்னுடைய ஜுப்பா ஜப்புல ஜுப்பாக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேரே அபூ ஹுரைரா. ஹுரைரானா குட்டி பூனைன்னு அர்த்தம், பூனையின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு பேரே. உண்மையான பேர் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் அவர் பேர், ஆனால் அபூ ஹுரைரா. இந்த மிருகங்களின் மீதெல்லாம் இறக்கப்படக்கூடியவர். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னோன்னு சரி சரி போயிரு. பெருமானார்ட்ட வந்து சொல்றாரு, நாயகமே நேற்று ராத்திரி தோட்டத்தில் இப்படி ஒரு ஆளை பிடிச்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதா கதப், அது பொய் சொல்லி இருக்கிறது, கண்டிப்பாக இன்றைக்கு வரும். அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் ரசூலுல்லாஹ் கதபல் ஃபாது உமர் ரா, ரசூலுல்லாஹ்வினுடைய உள்ளம் கூட பொய்யை நினைத்ததில்லை. அல்லாஹ் சொல்லும்போது என்ன அழகா சொல்றார் ரசூலுல்லாஹ். நம்மளாம் அப்படி இல்லை இல்லையா, உள்ளத்துல உள்ள பொய் இருக்கும், முதடு மட்டும் உண்மை பேசுவதை போல நடிக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது மா கதபல் ஃபாது உமர் ரா, இன்னைக்கு அது கண்டிப்பா வரும். அதே மாதிரி அபூ ஹுரைரா தோட்டத்துக்கு போறாங்க, ஐயா உள்ள இருக்கிறாங்க, மீண்டும் பழங்களை பறிக்க பிடித்தவுடன் மீண்டும் சொல்கிறது, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இரண்டாவது நாள் அபூ ஹுரைரா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு நாயகமே, இந்த தடவையும் வல்லேன்னு சொல்லிச்சு நான் விட்டுட்டேன் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பொய் சொன்னது, இன்றைக்கும் வரும், அதனிடத்திலேயே வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள். அபூ ஹுரைரா, என்ன ரசூல், அதனிடத்திலேயே கேள், நீ வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கூட மூன்றாவது நாள் போகிறார்கள், உள்ள இருக்குது, பிடித்து கொண்டார்கள். மூன்று நாள் ஏமாற்றி விட்டாய், கண்டிப்பாக ரசூலிடத்தில் அழைத்து செல்வேன்,
இல்லை நான் வரமாட்டேன், நீ வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய? அப்பத்தான் அந்த ஜின் சொன்னது, ஆயத்துல் குர்சி எங்கு ஓதப்படுகிறதோ அங்கு ஜின்கள் நுழைவதற்கான அனுமதி இல்லை. ஆயத்துல் குர்சிக்கே அல்லாஹ் ஏற்படுத்திய மலக்குகளுக்கு பெயர் கந்தயாஸ். ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு மலக்கு, அந்த மலக்குகளுக்கு பேர் இருக்கு. அந்த சூறாவை ஓதினால் அந்த மலக்குகள், ஒரு பட்டனை தட்டினம்னாக்க நம்ம இது வந்துருதா இல்லையா, சேனல் 33 ஒரு சேனல், 34 ஒரு சேனல், 25 ஒரு சேனல், மீடியா 7 ஒரு சேனல் வந்துருதா இல்லையா? அப்ப இது மாதிரி ஒரு சேனல், அது ஒவ்வொரு வசனத்திற்கும் சில மலக்குகள் இருக்கிறார்கள். யாசின் ஓதப்படுகிற போது அந்த மலக்குகள் வந்து விடுவார்கள், சூரத்துல் முல்க் ஓதப்படுகிற போது அந்த மலக்குகள் வந்து விடுவார்கள். அந்த ஜின் சொன்னது, ஆயத்துல் குர்சி எங்கு ஓதப்படுகிறதோ அந்த இடங்களுக்குள் நான் நுழைய அனுமதி இல்லை. அப்ப ஜின்களில் இருந்து தடுப்பதற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயம் எது? ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் மறைமுகமாக ஜின்னை வைத்தே உதவினான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா எத்தனை பேர்கள் அதை மனனம் செய்திருக்கிறோம்? ஆயத்துல் குர்சியை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஃபீஹி ஹம்சூன கலிமா, அந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் ஹம்சூன பரக்கா, ஒவ்வொரு கலிமாவுக்குள்ளும் 50 பரக்கத் இருக்கிறது என்றார். ஒரு ஆயத்துல் குர்சிக்குள்ள 2500 பரக்கத் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இது மட்டுமல்ல, மறைமுகமான உதவி வேறு எப்படி கிடைத்தது? உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கபருக்கு சென்றார்கள். கபருவாசிகளின் மூலமாகவும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உதவினார். கபருக்கு சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா இயற்கையிலேயே சட்டங்களை தோண்டி எடுப்பதில் உமருக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. எங்க போனாலும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. சில பேர்களுடைய இயற்கை போனாவே பரபரப்பா இருப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், எதை தொட்டாலும் விளங்கவே விளங்காது, எதை தொட்டாலும் விளங்காது. கடை ஆரம்பிச்சார்னா 3 மாசத்துல மூடிடுவார், வெளிநாட்டுக்கு போவார் 2 மாசத்துல திருப்பி வந்துடுவார். தண்ணி அடிக்கலான்னு போர் அடிச்சார்னா அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும். கண்ணாடியை போடலான்னு இப்படின்னு லேட்டாருனா தனியா 2 வந்துடும். இப்படி சில பேர் இருக்கிறாங்க, தொட்டதெல்லாம் மாஷா அல்லாஹ் பெரிய பரக்கத்தா இருக்கிறாட்டுக்கு. ஆனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தொட்ட காரியங்கள் அத்தனையிலும் துளங்கும் மாமணிகள். கபர்ஸ்தானுக்கு போனா நம்ம என்ன செய்வோம்? சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே சொல்லிட்டு எங்கள் செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன உதவி கிடைத்திருக்கிறது சொல்லுங்கள். அக்பாருனா, நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பெண்கள் எல்லாம் இன்னொரு ஆண்கள் மனமுடித்துக் கொண்டார்கள். உங்களுடைய வீடுகள் எல்லாம் நீங்கள் போனதற்கு பிறகு பூட்டப்படவில்லை, சுக்கீனத், அங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் துக்கம் இருந்தது, எல்லாம் காணாமல் போனது. மூத்துக்கு பின்னாடி கடைசியில் வரைக்கும் துக்கமாகவே இருக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கூட இருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. மூத்து வீட்டிலே சிரிக்கிறான், விழுந்து விழுந்து சிரிக்கிறான், போய் சேர்ந்துட்டாரு மாஷா அல்லாஹ் இல்லையா. அப்ப எப்படா போவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய பேர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் சமீப காலமாக. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மௌத்து கபரஸ்தான் போய் பேசுறாங்க, உள்ளிருந்து குரல் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா தோழர்களும் கேட்கிறார்கள், கபர் பேசுகிறது, கபருக்குள் இருந்து என்ன செய்தி? நாங்கள் எதையெல்லாம் முற்படுத்தினோமோ அதை பெற்றுக் கொண்டோம், என்ன நாங்கள் செஞ்சுட்டு வந்தோமோ அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் எதை செலவழித்தோமோ அதற்கு லாபம் பெறுகிறோம், நாங்கள் துன்யாவிலே செலவழித்ததற்கு லாபம் பெறுகிறோம். நாங்கள் எதிலெல்லாம் மாறு செய்தோமோ இங்கே நாங்கள் கைசேதப்படுகிறோம். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்த காரணத்தினால் கைசேதங்களும் எங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கபர் சொல்கிறது. மறைமுகமான உதவியை கபரின் மூலமாக பெற்றவர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்றவர்கள். அல்லாஹு அக்பர். யஹ்யாவுல் மௌத்தா, மௌத்தாக்களை ஹயாத்தாக்கி அல்லாஹ் உதவி செய்திருக்கிறார்.
மன செலல்லா கொலைவு செலத்தினுடைய காலத்தில் கால்ரா வியாதி, அதிலே ஒரு நபித்தோழர் இறந்து போகிறார், கால்ராவிலே இறந்து போகிறார். அந்த தாயார் பெருமானாரிடத்திலே கண்ணீர் வடித்து சொல்லுகிறார்கள், ஒற்றை மகன் நாயகமே, எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை நாயகமே, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ரசூலே, அல்லாஹ்விடத்தில் பெருமானார் பேசிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேச காலை சுரண்ட சொல்லுகிறார்கள். அந்த தாயார் போய் காலை சுரண்டாங்க, கால் ஆடுகிறது. கால அண்ணன் என்னாச்சு? அன்பிற்குரியவர்களே, அவர் அந்த தாயார் உயிரோடு இருக்கிற வரை அவர் வாழ்ந்தார், தாயை கவனித்தார் என்ற வரலாறு பேசு. இதையெல்லாம் தாண்டி சுபுலுல் ஹுதாவர் ரஷாத் அற்புதமான வரலாற்று செய்தி எழுதுகிறார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அற்புதங்களை நிகழ்த்துவான் இல்லையா? இறந்தவர்களை ஹயாத்தாக்குதல் என்பது ஈசா அலைஹி ஸலாத்திற்கு நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்ல கொஞ்சம் வித்தியாசமான நபி தோழர் ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா, ரசூலின் மீது அளவு கடந்த காதல். ரசூலுக்கு பசிக்கிறது என்றால் இவருக்கு வயிற்றிலே ஒரு மாதிரி இருக்குமா? இவருக்கு பசி எடுக்கும். ரசூல் சாப்பிட்டால் இவர் பசி, இவர் வயிறு நிறையும். அப்படி ஒரு நண்பர் அபுபக்கர் அலி அல்லா மாதிரி, ஜாபிர் அலி அல்லா மாதிரி, ரசூலுல்லா சாப்பிட சாப்பிட பார்த்து பார்க்க 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 இவர் பசி மீ. இப்படி ஒரு நபித்தோழர், ஒரு அலாதியான நபித்தோழர் பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார். ரசூலுல்லா விருந்தை ஏற்கிறார்கள். பெருமானாருக்கு எப்பயுமே ஆட்டினுடைய முன்சப்பை பிடிக்கும், அதனால ஒரு ஆட்டையே அறுத்துட்டார். அறுத்து அன்பிற்குரியவர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆட்டினுடைய முன்சப்பையை அறுத்து வீட்டுக்கு வெளியில வச்சு ஆட்டை அறுத்து எல்லாம் முடிச்சாச்சு. இதை தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க. இவர் உள்ள கறியை எடுத்துட்டு போன உடனே பெரியவர் கீழே சின்னவரை படுக்க வச்சு அறுத்துட்டார். தன் மகன் இரத்த வெள்ளத்தில் துடியாய் துடித்து இறந்து போகிறார். இந்த துடிப்பை பார்த்த பதட்டத்தில் பெரியவரும் மூச்சையாகிறார். ரெண்டு பேரும் மௌத். ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா உள்ளிருந்து வெளியே வர்றாங்க, ரெண்டு பேரும் மௌத்தா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுலலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்ன நடக்கும்? விருந்து நடக்குமா? வருஷத்துக்கு விருந்து நிறுத்திடுவான். ஒரு வருஷத்துக்கு. சமீபத்தில் ஒரு மசாலா கூட கேட்டாங்க, கணவன் வஃபாத்தாகி 4 மாதம் ஆச்சு, 4 மாதம் 10 நாள் வரைக்கும் பெண் இதாக இருக்கணும், நாங்கள்லாம் ரமலானில் புது துணி கொடுத்துலாமான்னு மகனார் கேட்குறாரு. ரமலானிலே ஆண்களுக்கு துக்கம் என்பது 3 நாள் தான், மனைவிக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாள். அப்போ அன்புக்குரியவர்களை, நாம் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம், வருஷக்கணக்கில் அந்த துக்கம் இருக்கும். ஆனால் ஜாபிர் அலி அல்லாஹ் வெளியே வருகிறார்கள், மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், பார்த்தீர்களா பிள்ளைகள்லாம் ஒப்பாத்தாயிட்டாங்க. இப்போ மனைவி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விருந்து சொல்லியிருக்கிறோம், இந்த ரெண்டு பேர்த்தை எடுத்து ரூமுக்குள்ளே வச்சுட்டு இரத்தச்சுவடு தெரியாமல் கழுவி சுத்தப்படுத்தி விட்டு பெருமானாரை சிரித்த முகத்தோடு விட்டு கலையுங்கள், ரசூல் நம்முடைய வீட்டில் விருந்துண்ண வர வேண்டும். தன்னை விட, தன் பிள்ளைகளை விட, மனைவியை விட, மக்களை விட, பெற்றோரை விட நபியின் நேசம் அதிகரித்திருந்தது நபி தோழர்கள். தன் பிள்ளையின் பாசம், அதை விட பெருமானாரின் நேசம். ரூம்ல போட்டு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிரித்த முகத்தோடு ஜாபிர் அலி அல்லாஹ் வீட்டுக்கு விருந்து கழிக்கிறார். என்ன பாசம்! கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானாருக்கு தான் தெரியுமே மறைமுக உதவியை பெற்றவர்களே மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் உட்கார்ந்தாச்சு. ஜாபிர், என்ன நாயகனே? பிள்ளைகளையும் அழையுங்கள், வீட்டில் இருக்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். பிள்ளைகள் வரமாட்டார்கள் ரசூலே. ஏன் வரமாட்டார்கள் ஜாபிர், ஏன் வரமாட்டார்கள்? அழையுங்கள், எல்லோரும் ஒன்றாக சாப்பிடலாம். கண்கள் காட்டி கொடுக்கிறது. ரசூலே, ரெண்டு பேரும் அறுத்தாங்க, ஒருத்தர் அறுத்தாங்க, இறந்து போயிட்டாங்க ரசூலே, அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டார்கள்? அல்லாஹுவினுடைய அனுமதியோடு ரசூல் அழைத்ததாக அழையுங்கள். ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா போய் கதவை திறந்து அல்லாஹுவின் அனுமதியோடு பெருமானார் அழைக்கிறார்கள். இரண்டு பேர்களும் கண்ணை கசக்கி கொண்டு தூங்கி எழுந்ததை போன்று வந்தார்கள், நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அல்லாஹுவின் உதவியை பெற்றவர்கள் சுபுலுல் ஹுதாவர் ரஷாத். ரப்பின் உதவி இருந்தால் இறந்தவர்களையும் ஹயாத்தாக்க முடியும். அல்லாஹு அக்பர். சில சகாபாக்கள்
எப்படி உதவின்னு சொன்னா, நம்மெல்லாம் போய் பராத் அன்னைக்கு இல்லையா கபரஸ்தானில் போய் அத்தரை தொளிப்போம், அதை செஞ்சு இதை செஞ்சு மனத்தை ஏற்படுத்துவோம். சில சகாபாக்களினுடைய வரலாறுகள் இருக்கிறது, எப்பொழுதுமே நறுமணம் ஃபூகுல் மிஸ் என்று சொல்லுவார்கள். ஃபூகுல் மிஸ் சாதி பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி இறந்ததற்காக அரிசி நடுங்கியதாம், அரிசி ஆடியதாம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இப்போ எப்படி இருந்திருக்கணும். அவருடைய கபரிலிருந்து எப்பொழுதும் மனம் வந்து கொண்டே இருக்கும் வரலாறு பேசுகிறது. இன்னும் சில பேர்கள் இருக்கிறார்கள், மறைமுக உதவி எப்படி கிடைத்தது, மிருகங்களின் மூலமாக உதவிகள், வனவிலங்குகளின் மூலமாக உதவிகள். அல்லாஹு அக்பர். நிறைய வரலாறுகள் சான்று. சஃபீனா ரலியல்லாஹு தஆலா காட்டிலே சென்று கொண்டிருக்கிற போது வழி மாறி போயிட்டாங்க. சஃபீனா ரலியல்லாஹு தஆலா எந்த பக்கத்து போறதுன்னு தெரியல, வன விலங்குகள் வழி சொன்னது. அந்த பகுதியில் ஒரு சிங்கம் வந்துச்சான். நாம சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும், நம்ம நிலைமை அசிங்கமாயிடுமே இல்லையா, அங்கேயே மூத்தா போயிடுவார். நம்ம சிங்கம் வந்த உடனே அது மேல தூக்கி சரக்க வச்சு, சஃபீனா நான் நாயகத்தின் தோழர், வழியை காட்டு, சிங்கம் வழிகாட்டியது. வந்தார், வெற்றி கண்டார். மறைமுக உதவியை பெற்ற நபி தோழர்கள் வரலாறு உண்டு. அல்லாஹு அக்பர். தஸ்கீருல் பிஹார், கடல் சில பேர்களுக்கு கட்டுப்படும், அல்லாஹ் அப்படியும் வைத்திருந்தான். அபு ரைஹான ரலியல்லாஹு தஆலா, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த உம்மத்தின் பிஞ்சுகளுக்கும் வாலிபர்களுக்கும் போய் சேர வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய முன்னாள் வழிகாட்டிகள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். கடல் வழிகாட்டியது அபு ரைஹானா. அவரு எப்பயுமே தையல் தச்சு கொடுப்பாரு, அப்படி தட்டி கொடுக்குறவரு படகுல போயிட்டு இருக்கிற, கப்பல் இல்லை படகுல போயிட்டு இருக்கிறாரு, கண்டிப்பாக துணியை தைத்து கொடுத்தாக வேண்டும். ஊசி உள்ள போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்ப மீன்களிடத்திலே சொன்னாராம் அபு ரைஹானா, ஒரு இறைநேசர் ஒரு நல்லவருக்காக நான் துணியை தைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஹலானான சம்பாத்தியத்தை கொண்டு வாழ்கிறேன், மீன்களே உங்களுக்கு இறை உதவி வேண்டுமானால் என் ஊசியை கொடுங்கள். மீன் பேசியிருக்கிறார். நம்ம சொன்னவுடனே மீன் வந்துருமா, வந்தால் நம்மால் விட மாட்டான், டக்குன்னு அதை பிடிச்சி பொறிச்சிடுவான் இல்லையா, வேலையை முடிச்சிருவான். அப்ப மீன்கள் அந்த ஊசியை கொண்டு வந்த வரலாறுகளும் அலாவுல் ஹதரமி சகாபாக்கள்ல இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சே இருக்கணும். அபு ஹுரைரா ஆச்சரியப்பட்ட சகாபி இந்த அலாவுல் ஹதரமி. இதுல எது அதிசயம் என்று எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, மூன்று நிகழ்வுகளை நான் கண்டேன் அலாவுல் ஹதரமி இடத்தில் சொல்கிறார். எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள், நடுவிலே கடல் வந்தது, அலாவுல் ஹதரமியின் படையில் நானும் இருக்கிறேன். அபு ஹுரைரா சொல்றாரு, அலாவுல் ஹதரமியின் படையில் நானும் இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கடலில் இறங்கினார்களோ இதை போல அலாவுல் ஹதரமி படையோடு பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுவின் பெயரால் இறங்குங்கள் என்று இறங்கினார்கள். கடல் பாதை கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி அல்லாஹ் பாதை அமைத்தானோ அலாவுல் ஹதரமிக்கும் அல்லாஹ் பாதை அமைத்தான். இந்த அதிசயத்தையும் நான் கண்டேன். அலாவுல் ஹதரமி மேகத்தை பார்த்து மழை பெய் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் கை வைத்து காட்டுகிறாரோ அங்கே மழை பெய்யும். இதையும் என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். அப்ப பஞ்சபூதங்களை தன் கையில் வைத்திருந்த நபித்தோழர் அலாவுல் ஹதரமி, பஞ்சபூதங்கள் நம்ம மழை பெய்யல பெஞ்சிருமா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இதைவிட பெரிய அதிசயம் ஒன்றை கண்டேன். அலாவுல் ஹதரமி மரணமாகிறார்கள். பாலைவனத்திலே பயணத்தில் செல்லுகிற போது நாங்கள் அடக்கினோம் அடக்கினோம், ஆனால் அது வனவிலங்குகள் இருக்கிற பகுதி, பாலை மணலை தோண்டி அந்த மிருகங்கள் இவரை தொட்டுவிடுமோ என்று பயந்து அடக்கியதற்கு பிறகு மீண்டும் நல்ல இடத்தில் அடக்கலாம் என்று மீண்டும் தோண்டினோம். அவரின் ஜனாசா காணவில்லை, அவரின் ஜனாசா காணவில்லை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில மலக்குகளின் மூலமாக அந்த ஜனாசாவை உயர்த்தி கொண்டான். இந்த மூன்று அதிசயங்களில் எது மிக முக்கியமானது என்று எனக்கு தெரியவில்லை என்று அபு ஹுரைரா பேசுகிறார்கள். மறைமுகமான பல்வேறு உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இத்தாத்து நீரான், நெருப்பு கூட அவர்களுக்கு கட்டுப்படும். அல்லாஹ் அக்பர். நெருப்பும் கட்டுப்பட்டது.
தமிமுத்தாரி மொதல் மொதல் தராவி தொழுது வச்சது யார் தெரியுமா? சஹாபாக்கள்ல உமர் அலி அல்லாஹுத்தால சொன்னாங்க, சஹாபிகள்ல முதல் முதல்ல தராவி தொழுது வச்சது யாருன்னா தமிமுத்தாரி ரலி அல்லாஹுத்தால. முதல் முதலில் பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றியது தமிமுத்தாரி ரலி அல்லாஹுத்தால. முதல் முதல்ல பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றியவர்கள். அல்லாஹ் அக்பர். மதீனாவிலே நெருப்பு பிடித்து எரிகிறது. உமர் அலி அல்லாஹுத்தால தமிமுத்தாரியை கூப்பிட்டாங்க, ஒரு துண்டை கையில கொடுத்தாங்க, நெருப்பை விரட்டிட்டு வாங்க. என்ன உமரே சொல்லுகிறீர்கள், நெருப்பை விரட்ட சொல்லுகிறீர்கள்? நாட மாடு நெருப்பு விரட்டுறதுக்கு, ஆட்டை விரட்டலாம் மாட்டை விரட்டலாம், நெருப்பை விரட்டிட்டு வாங்குறாங்க. உமர் அலி அல்லாஹுத்தால சொன்னார்கள், அதே போல போனாங்க, நெருப்பை மதீனாவை விட்டு சென்று விடு என்று விரட்டினார்கள், நெருப்பு ஓடியது. தமிமுத்தாரி வந்து கேட்கிறாங்க, என்ன அதிசயம் உமரே, நான் விரட்ட விரட்ட நெருப்பு மதீனாவை விட்டு சென்றதே. உமர் அலி அல்லாஹுத்தால சொன்னாங்க, பெருமானார் உங்களை குறித்து பேசுகிற போது சொன்னார்கள், முதலில் இவர்தான் பள்ளிக்கு விளக்கேற்றினார், அதனால் நெருப்பு இவருக்கு கட்டுப்படும் என்று நாயகம் சொன்னார்கள், அதனால் தான் இதை செய்தேன். இந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரக்கத்தின் வாசலை மறைமுகமாக திறந்தான். நம்ம சொல்ல வர்ற செய்தி இங்க இவ்வளவுதான், பரக்கத்தின் வாசல் இது நமக்கு திறக்கணும். ரமலானிலே அல்லாஹ் பரக்கத்தின் வாசலை திறக்கிறான். சில சகாபிகள் சில சகாபாக்களுக்கு மறைமுகமாக பொருளாதாரத்தில் பரக்கத். ஹக்கீம் இப்னு ஹிசாம் உள்ள போயிட்டாருனாவே, சந்தைக்குள்ள நுழைஞ்சிட்டாருனாவே வெறும் பையோடு செல்லுவார், வீட்டுக்கு செல்லுகிற போது 40,000 திருகத்தோடு திரும்புவார். மார்க்கெட்டுக்குள்ள போறது வெறுஞ்சோப்போடு தான் போவாராம், வீட்டுக்குள்ள போகும்போது 40,000 திருகம். பெருமானாரின் ஒரே ஒரு துவா பரக்கத்தை கொடுத்தது, மறைமுகமான உதவியை பெற்றவர் அவர். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வேலை நடந்தார், ஏற்கனவே நம்ம அறிந்த விஷயம்தான். ரசூலுல்லாஹ் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஒரு தீனாரை கொடுத்து ஆடு. சில பேர் ரொம்ப உஷாரா இருப்பாங்க, மார்க்கெட்ல போய் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினாரு, அதே மார்க்கெட்ல 2 தீனாருக்கு அந்த ஆட்டை வித்துட்டாரு, அதே மார்க்கெட்ல சந்தையில வித்துட்டு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி ரசூலுல்லாஹ் ஆட்டையும் கொடுத்தாரு தீனாரையும் கொடுத்தாரு. பெருமானார் கேட்டாங்க, ஆடு என்ன ஆட்டையை போட்டதா? என்ன ஆடு வந்திருக்குது, காசு வந்துருச்சே இல்லையா? மார்க்கெட்டுக்குள்ள போய் சில பேர் விளையாடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய அந்த அறிவின் கூர்மையை பார்த்து, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத் யமீன், இவர் தொட்டதிலெல்லாம் பரக்கத் செய்துவிடு. அதனால இவர் மார்க்கெட்டுக்குள்ள போனாலே பரக்கத். அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் கடைவீதிக்கு செல்லுகிற போது, ரப்பே நான் தொட்ட காரியங்கள் பார்த்த காரியங்கள் அத்தனையிலும் பரக்கத்தை கொடு, ரமலானிலே கேட்டால் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். மறைமுகமான உதவியை பெற வேண்டும் இல்லையா? சில பேர் காலையில இருந்து கிளம்பும் போதே இந்த பாசிட்டிவ் சிந்தனை இருக்காது, என்ன ஆகும் போதோ தெரியலையே, மிஷின் ஒழுங்கா ஓடுமா ஓடாதா, கடைக்கு ஆள் வருவானா வரமாட்டானா, புரட்டாசி மாசம் ஒருத்தன் வரமாட்டானே, இப்படியே நினைச்ச ஒன்று கூட விளங்குறது இல்லையா? அப்ப அந்த சிந்தனையே மரக்கத்தை கொடு என்று கேட்க வேண்டும். பெருமானாரின் தோழர்களில் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு கேட்டு கேட்டு பெற்றார்கள். உம்மு சுலைம், ரசூலே கொஞ்சம் நெய் இருக்கு, நீங்க அந்த நெய்யை சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுங்க ரசூலே. உம்மு சுலைம் ரலி அல்லாஹுத்தல அனசர் அலி அல்லாவுடைய அம்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமினுடைய வீட்டில் இருக்கிற நெய்யை எடுத்து தன்னுடைய உணவிலே ஊற்றி சாப்பிட்டு விட்டு, யா அல்லாஹ் இந்த நெய்யில் பறக்க செய்வாயா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டாங்க. அம்மா சட்டியை முழுமையா சாக்காத, அவ்வளவுதான், சட்டியை முழுமையா கவுத்துறாத. அந்த அம்மா நெய்யை வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துச்சான், நெய் கொடுத்து 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 மதினா முழுக்க நெய்க்காரி என்ற பேருக்கு சொந்தக்கார பெண்மணியாக மாறினார்கள். நெய் குறையவே இல்லை, வீட்டுக்கு வந்த விருந்தாளி நெய் சட்டியை கவிழ்த்தார்கள், எல்லாம் கவிழ்ந்து போனது. அல்லாஹ் அக்பர். பரக்கத் பாலிலே பரக்கத். அபூ ஹுரைராவினுடைய வரலாறுகள் சான்று, பள்ளிவாசலுக்குள்ளதான் அபூ ஹுரைரா உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். பள்ளிவாசலிலே அபூ ஹுரைரா ரலி அல்லாஹுத்தால அமர்ந்திருக்கிறார்கள், கடுமையான பசி. அபூ ஹுரைரா யாராவது வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூ ஹுரைரா அபூபக்கர் ரலி அல்லாஹ் வந்தாங்க. அபூபக்கர் ரலி அல்லாஹ் பார்த்து, நீ அபூபக்கர்,
அபுபக்கரை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்க. இந்த இக்ரீங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தமும் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தம். பள்ளிவாசக்குள்ள கேட்டா என்ன அர்த்தம், சாப்பாடுன்னு அர்த்தம். ஓதி காட்ட தான் சொல்றாரு போல தெரியுது அபு ஹுரைரான்னு சொல்லி பக்கரா ஓதி காட்டினாங்களாம். எத்தனை ஜூஸ், 2.5 ஜூஸ். அவர் பசியோடு இருக்கிற ஆளுக்கு பக்கரா ஓதி காட்டினா ஒரு நெளியிறாரு. ஆனால் விட மாட்டாங்கல்ல அபுபக்கர் அலியில் உட்காந்து 2.5 ஜூஸை முடிச்சுட்டு போன உடனே அடுத்து உமர் அலியெல்லாம் வந்தாங்களாம். இக்ரீ நீ உமர் உமர் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்களா ஒரு ஒரு ஜூஸ். ரெண்டு பேரும் ஓதி முடிச்சுட்டு போனால் ரசூல்லாவே வந்துட்டாங்க. வந்த உடனே நினைச்சாங்களாம் அபு ஹுரைரா 4 சூரா தெரிஞ்சதே எல்லாத்தையும் ஓதி காட்டிருச்சு, முழு குர்ஆன் வருது. இக்ரீ நீ சொல்லி 30 ஜூஸை ஓதுனா ஜனாசா தான், வழியே இல்லை என்று மெதுவா இக்ரீ நீ யார சூழல்லா பெருமானார் சிரிக்கிறார்கள். நான் அபுபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்று ஆல இம்ரானையோ ஓத மாட்டேன், எனக்கு பின்னால் வாருங்கள் சாப்பாடு தருகிறேன். வீட்டுக்கு போனால் ஒரு கிளாஸ் பால் தான் இருக்குது, வேறு எதுக்குமே இல்லை. அபு ஹுரைரா நினச்சாங்க ஒரு கிளாஸ் பால் மாஷா அல்லா இப்போதைக்கு இது போதும், என்ன கடுமையான பசியாக இருக்கே போதும் அப்படின்னு கொடுங்க ரசூலே பாலை. உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அபு ஹுரைரா. நாயகமே என்ன சொல்கிறீர்கள், ஒரு கிளாஸ் பாலை 80 பேரா, ஒரு மிடல் குடித்தால் கூட அழைத்து வாருங்கள். 80 பேரை கூட்டு வந்தாச்சு. ஆனால் அபு ஹுரைரா தந்திரம் செய்தார்கள், முன்னாடி வந்து நின்றாங்க. முதல்ல கொடுத்த உடனே குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துருவோம் இருக்கிற பசிக்கு இல்லையா, யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி அத்தனை குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துடலாம். அபு ஹுரைரா பெருமானார் சொன்னார்கள், அபு ஹுரைரா இந்த பக்கம் வாருங்கள், அந்த 80 பேரும் குடிக்கட்டும் என்றார். ஒரு கிளாஸ் பால் 80 பேரும் குடித்தார். அபு ஹுரைரா குடியுங்கள், அபு ஹுரைரா குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள், போதும் நாயகமே, வயிற்றில் இடமில்லை ரசூலே. அல்லாஹு அக்பர். ஒன்று ஒன்றாகவே இருந்தது அந்த பால், 80 பேர்களின் பசியை அகற்றியது, இதுதான் பரக்கத். அப்ப மறைமுகமான உதவி. நம்ம கடைகள்ல நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், ரப்ப எப்படி கொடுத்தான், எப்படி மேலே வந்தோம், நம்முடைய நிலை என்ன. குடிசைக்குள் இருந்தவர்களை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறானே அண்ணா, எப்படி கொண்டு வந்தான். இந்த மறைமுகமான உதவியை ரமலானில் தேடி பெற வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்தவர்கள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய டிப்ஸ், கடுமையான வழி இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஒரு துவாவை சொல்லி இருக்கிறார். உடம்புல கடுமையான வழி ஏற்படுது, எங்கே ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே 7 தடவை ஓதி தடவினால் வழி நிவாரணி பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு. பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாது. சல் அஜர் ஜல்லி போட்டுக்குவாங்க. அப்ப அந்த நிவாரணி, நோய் நிவாரணி பெருமானார் அந்த வழியை தடுக்கிற அற்புதமான மாமருந்தை சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற மறைமுகமான உதவியை பெறுகிற நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஃபுரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.